இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய நம்பரை போட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, திஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஹேஸ் நவ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அ ஸ்டாண்டர்டு அக்கௌண்ட், டேப் ஃபார் மோர் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்பில் இரண்டு விதமான ஆப்புகள் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு அக்கௌண்ட்டுக்கான ஆப் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து நம்ம ரெகுலராக வந்து பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் ஆப். இன்னொரு ஆப் இருக்குது, அது என்ன ஆப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் தான். உங்களுடைய நம்பர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகியிருந்து, நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய நம்பரை எகைன் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும்போது நீங்கள் ஒரு பெரிய இதுக்காக வந்து அதிர்ச்சியெல்லாம் அடைய வேண்டாம். இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருந்த உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதரன்.